அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaba ya Mustafa Sallallahu alayhi wa sallam Sallallahu يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل وسلم على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد المبارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قلنا اسم الله وبركاته وإبراهيم சமாதானம் முழுமையாக 30 நாட்களை நாம் அடைந்து நிறைய நல்லவர்களை செய்து சப்பாலுடைய மாதத்தில் கல்வி மிக அழகான
பிரதிநிதிகளுடைய உச்சரிப்போடு கவனம் செய்யணும். அந்த பிரதிநிதிகளுடைய உச்சரிப்போடு அது எந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தரப்படும் அப்படின்னா, அது சின்ன சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற பக்தரும் மகர்சாவுக்கு அனுப்பினால் தான் அந்த பாடம் சொல்லித்தர முடியும். ஒரு சிறு குழந்தைக்கு குரான் காரணமாகத்தான் தீர் இவ்வளவு பரந்து விரிந்து வளர்ந்திருக்கிறது என்பதை
ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொழுகைக்கென்றும் ஒரு இடம் நாம் ஒதுக்கிக் கொள்வது போல ஒரு மனிதன் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு கனிமாவை தெரிந்து
கலிமாவை கூட நாம் முழுமையாக இன்னும் கலிமாக்களை தெரியாத நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய துன்பாக்கியம் நாம் முஸ்லிம்களோ எப்பேர் அப்துல்லாஹ்களோ எப்பேர் அப்துல்லாஹ்களோ கலிமாவை தெரியுங்க, அது எப்படி படித்த ஆட்கள் கொடுக்க மதத்திற்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியாருன்னா ஆடி மூடியார் சமபத்திருக்கணும்னு சொல்லியாருன்னா ஏதாவது ஒரு இடப்படுத்திருக்கலாம். இந்த விஷயங்கள் தான் பத்து மதத்தாக்கள் சொல்லித்தரப்படுது. நாம தான் படிக்கல, நம்முடைய நிலைமைகள்தான் பொருளாதாரத்தின் தேவையை அடைந்தும் தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய சந்தேகங்களையாவது நம்முடைய பேரத்திலையாவது நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மதத்தாக்கள் அனுப்பாமல் கிடையாது. வர்ற வழியில் நாயினால குடியரசு பொருள்
அந்த சூழ் அவனுக்கு ரோகமா? அதை நான் மட்டும் கேட்க மாட்டேன், வானத்தில் உள்ள எல்லா தலைக்குமாரர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ்வே இருந்து கேட்கின்றார், எனக்குரிய நீ இப்பொழுது என்ன செய்யணும்? அந்த சூழலுக்கு பையனாக ரோகிறார்கள். என்னுடைய ஆசிரிக்கு ஏற்ப அவர்களுடைய மனவிருப்பத்திற்கும் ஏற்ப வணக்கமாறு ரசிக்க உபயோகிக்க சூழப்பு பையனாவை மிக நேர்த்தியாக அழகிய முறையிலே ஓடி காட்டுவார். அதை பார்த்து வானத்தில் உள்ள மனத்துவார்கள் புதுவழிப்பார்கள் என்று அறிவித்து எதற்காகவே நிறுவனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், குர்ஆன் நாம ஓடணும் என்று சொல்லியாச்சுன்னா அடுத்தவர்கள் பார்த்து ரசிப்பது போல கற்றுத்தரக்கூடிய சம்பந்தமான விஷயங்களை முதலாவது இரண்டாவது கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கை வரலாறு வந்தவங்க. மூன்றாவது விஷயம், சரியான முறையில் உச்சரிப்போடு ஓதுவதற்கு சொல்லித் தரப்படுகிறது. நான்காவது விஷயம் என்னவென்று சொன்னால், துவாக்களை மனம் செய்வதற்கு உண்டான ஒரு சிறந்த இடத்திற்கு மகள தேவைகள் தான் துவாக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு துவா கிடைப்பா, உடனே வந்து ஒரு சில துவாக்கள் மட்டுமே அந்த என்ன துவா சாப்பிடும் போது கேட்டால் செய்வோம், கடகடன்னு சொல்ல கிடைக்கும். அறிமுகப்படுத்தியிருக்கிறான் அவனுக்கு திருமணமானது. திருமணமான பிறகு தன்னுடைய மனைவியிடம் தாக்கத்தையும் கூடும்போது என்ன சொல்லி தெரியுமா? பார்த்த துவாக்களை செய்வோம். பெரிய நபர்கள் இருக்கிறாங்க, இருக்கிறான் இருக்கு. என்ன செய்ய, ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டத்தில் என்ன துவாரங்கள் சொல்லி மாற்று சொல்லிட்டது, அது கூட நமக்கு தெரியல. அடுத்தவர்களுடைய கல்வி விஷயம் என்று படாதவர்கள் சொல்லிக்கிறாங்க, நம்முடைய
அதிகபட்சம்
கடுமையான நாள்ல ஒரு நேஷனல் உண்மையா கற்றுக் கொடுத்து அடுத்த நாட்டுக்கான தந்தையாக ஒளி கட்டக்கூடிய நாட்டிற்கு சென்று சரண வாசுமை தாய்மொழியை போல பேச ஆரம்பித்த சகாபி செய்து கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வயது என்பது தடையில்லை. அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யார் வேணுமானாலும் கல்வியை கற்றுக்கொள்ளவர்களே இந்த கல்வி இந்த மற்றும் அவசரம் பற்றி சொல்லப்படுவதற்காக வேண்டி கூடுதலாக நம்முடைய புத்திக்கு எடுத்து விடுத்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். நாம நடைபெறுவது என்ன விஷயம், பதினாறு பதினாறு சுமார் 54 லட்சம் இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்ந்தோம். 54 லட்சம் இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்ற இருக்கக்கூடிய ஏழை கோடி மக்கள்ல 54 லட்சம் அதிகமாக கூட இருக்கலாம், ஒரு லட்சங்கள் லட்சங்கள் அதிகமாக இருக்கலாம். சுமார் 54 லட்சம் இஸ்லாமிய குடும்பம், 54 லட்சம் இஸ்லாமிய குடும்பத்தில் சுமார் 2.5 லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம், 2.5 லட்சம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உலக சார்ந்த கல்விக்கு நாம் நிறைய முக்கியத்துவத்தை தரோம். பெரியவர்களே, உங்களுடைய குழந்தைகளை நம்முடைய பகுதியில் நடைபெறக்கூடிய பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய பெண்களுடைய உச்சரிப்பு வார்த்தை உச்சரிப்பு சரியான நிலையில் இருக்கிறார். ஏதாவது லட்சத்தில் ஒருவர் வேண்டுமானாலும் எல்லோருமே தவறான முறையில் சொல்லி தருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியது போல நடக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ரபுல் ஆலமீன் வழங்குவானாக. ஆமீன். தெளிவான